வணக்கம். பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே அடிமட்ட தொண்டர்கள் வரை தைரியமாக களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் என்ன தைரியமாக என்னும் பொழுது, வியாபாரத்திற்கு இடையூறாக இருக்கும் இந்த நேர்மையும் மக்கள் நலம் பேணும் தன்மையும் மிரட்டலுக்கு ஆளாவதும் அல்லது விலை பேசுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்து தான் எங்கள் தொண்டர்கள் இன்றும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இதில் என்னென்னா, மக்கள் நீதி மையம் கண்டுபிடித்ததல்ல இந்த கிராம பஞ்சாயத்து என்பது. 25 ஆண்டுகளாக அதை பிரயோஜனப்படுத்தாமல் மக்களுக்கே தெரியாமல் வைத்திருந்த விஷயத்தை டார்ச் லைட் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதாக இருந்தது. அந்த மக்கள் அதிகாரம் என்பது அவர்கள் கையில் கொடுத்து விட்டால் வியாபாரம் கெட்டுவிடும் என்ற பயத்தினாலேயே அதை செய்யாமல் இருந்தார்கள். அடுத்த கட்டமாக இப்பொழுது நகரத்தில் வார்டு சபைகளை அமைக்க வேண்டும் என்பதையும் முதல் குரலாக நாங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது, குடிநீர் என்பது அத்தியாவசியம். அது இன்னும் கிடைக்கல. இன்னும் ஒரு 25 வருஷம் ஆச்சுன்னா 100 வருஷம் ஆயிடும் சுதந்திரம் வந்து. அதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் நாம் எந்த கட்சி யார் ஆண்டாங்க அதெல்லாம் வேணாம். இது குடியரசு, நாம் தான் செஞ்சிட்ருக்கோம். நாம் எங்கேயோ படுத்து தூங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நம்ம எல்லாருக்கும் வர்ற அளவுக்கு, எது இலவசமாக கிடைக்க வேண்டுமோ அதை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். ஃப்ரீயாக ஏதாவது ஓடுதுன்னா அது சாக்கடை தான், நல்லா ஓடுது, எல்லா ஊர்லேயும் ஓடுது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய நம் பிள்ளைகள் ஆரோக்கியமாக விளையாடுவதற்கு எந்த தெருவும் உகந்ததல்ல என்னும் நிலைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இனி 3ஆம் தர நாடு அல்ல, 3rd world country என்று எங்களை சொல்ல முடியாது என்றெல்லாம் வீம்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். யூனியன் அரசு பேசிக்கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நிஜமல்ல என்பதை ஒவ்வொரு கிராமமும் இந்தியாவில் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. முக்கியமாக தமிழகத்திலும் அதை மாற்ற வேண்டும். மாற்றத்திற்கு அடையாளமாக வெறும் பேச்சாளிகளாக இல்லாமல் மாற்றத்தின் போராளிகளாக, கருவிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கே வந்திருக்கிறோம். உங்கள் துணையையும் நாங்கள் நாடுகிறோம். உங்கள் குரல் கேட்க வேண்டும். இப்போ கேட்கலையான்னு கேட்டால் கேட்குது. பாரபட்சமாக இல்லாமல் நடுநிலையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் வேண்டுகோள். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்பது இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். எங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. மற்றபடி மக்கள்கிட்ட வந்து மக்கள் இதுவியத்தோட வரவேற்பு நல்லா இருக்கு. அப்பவும் நல்லா தான் இருந்தது. எங்களுக்கு எங்கள் வயதை வைத்து, எங்கள் அனுபவத்தை வைத்து, எங்கள் முன்னனுபவமின்மை, இதெல்லாம் எங்களுக்கு இடையூறாக இருந்தது. இப்பொழுது அந்த அனுபவம் சற்றே அதிகரித்திருக்கிறது. மக்கள் ஆதரவு முன்பை விட அதிகம் இருப்பது என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. அவர்களுக்கு நன்றி. அதை தொடர்ந்து அவர்கள் அளிக்க வேண்டும். தைரியமாக மாற்றத்திற்காக நாங்கள் முன் வருவது போல் அவர்களும் ஒரு அடி என்றால் எடுத்து வைக்கும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.